அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய பகுதிகளில் சில நல்ல காரியங்களை செய்கிறதுக்காக ட்ரஸ்ட்டு அதே போல் சொசைட்டி இதையெல்லாம் உருவாக்குறோம். இதெல்லாம் வந்து என்ஜிஓ என்று அழைக்கப்படுகிறது. நம்ம அகில இந்திய அளவில் பார்த்தோன்னு சொன்னால் என்ஜிஓக்களுடைய எண்ணிக்கை உத்தரப்பிரதேசத்தில் தான் மிக அதிகமாக இருக்கிறது. அது வந்து நம்பர் ஒன்று. தமிழ்நாடு வந்து அந்த என்ஜிஓஸ் எண்ணிக்கையில் அஞ்சாவது இடத்துல இருக்குது. டிஎஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு, இது வந்து G7 நாடுகள் உருவாக்குனது. 1989 இது உருவாக்கப்பட்டது. இதோடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், குளோபல் அளவில் மணி லாண்டரிங் அண்டு டெரரிஸ்ட் ஃபைனான்ஸ் வாட்ச் டாக் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். உலக அளவில் இந்த பணத்தை வந்து கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறது, அதே போல் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக 1989 இது துவக்கப்பட்டது. என்பிஓஸ் என்று சொல்லக்கூடிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் டோனர்ஸ் இவங்களுக்கான கைட்லைன்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த கைட்லைன்ஸை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கேட்டகரிஸ் ஆஃப் அப்யூஸ் ஆர் ரிஸ்க் ஃபேஸிங் பை என்பிஓஸ், அதாவது என்பிஓஸ் சந்திக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. என்ஜிஓஸ்க்கான அட்வைஸு, அது அவங்களுக்கான அறிவுரைகள், அதே போல் டோனர்ஸுக்கான அறிவுரைகள், அவங்களும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. கவர்னிங் ட்ரஸ்ட், அதாவது இந்த ட்ரஸ்ட்டு சம்பந்தமாக உள்ள சட்டத்திட்டங்கள், நாட்டுடைய எந்தெந்த லா சட்டங்கள்லாம் இந்த இதை கவர்ன் பண்ணுது, ட்ரஸ்ட்டை கவர்ன் பண்ணுது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காங்க. என்பிஓஸுடைய மூன்று வகை, ஒன்று வந்து ட்ரஸ்ட்டு, ரெண்டாவது சொசைட்டி, மூணாவது வந்து செக்ஷன் 8 கம்பெனிஸ். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டு, ஒரு ட்ரஸ்டோட எலிமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தா, ஆத்தர், ட்ரஸ்டீஸ், அதுக்கப்புறம் பெனிஃபிஷரிஸ், இவங்கெல்லாம் தான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டு. சொசைட்டி அப்படின்னா என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது. செக்ஷன் 8 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை பற்றிய டீட்டெயில்ஸ். மூணுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள், ட்ரஸ்ட்டு, சொசைட்டி, செக்ஷன் 8 கம்பெனி, இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அல்லது ஒற்றுமைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸு. குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சொசைட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது, அதாவது 93,000 மேற்பட்ட சொசைட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 69,000 மேற்பட்ட ட்ரஸ்ட் இருக்குது, மற்றதெல்லாம் குறைவாக இருக்கிறது. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்கான விடைகள் தெளிவுகள் கூட கொடுக்கப்பட்டன. சேரிட்டிஸ் அப்படின்னா அது எந்தெந்த வகையில் வரும் அப்படிங்கிறது இந்த டீட்டெயில். இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதாவது வருமான வரி சட்டம் 1961 எதெல்லாம் சேரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிலீஃப் ஆஃப் புவர், அதேமாரி எஜுகேஷன், யோகா, மெடிக்கல் ரிலீஃபு, அதே போல் இதனுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், நலத்துக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்களை அதை வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக, இது போன்ற பல காரணங்களை கொடுத்துருக்காங்க. இவை தான் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி சொல்கிறாங்க. போல ஜிஎஸ்டி எதை எதையெல்லாம் சேரிட்டின்னு சொல்லுது அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. என்ஜிஓனா அதோடைய பேசிக்ஸ் என்னென்ன இருக்கணும், அது வந்து ட்ரஸ்டா, சொசைட்டியா, செக்ஷன் 8 கம்பெனியானு இருக்கணும், அதே போல் பேன் நம்பர் அவசியம் வாங்கியிருக்கணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் வித் நிதி ஆயோக், நிதி ஆயோகில் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், டி அர்பன் போட்டிருக்காங்க, தர்பன் போர்ட்டல்னு இருக்குது. இந்த தர்பன் போர்ட்டலில் நம்ம கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சிஏக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதை தொடர்ந்து அதேமாரி ஏடிஜி இருக்கு இல்லையா, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யறது, இது போன்ற டீட்டெயில்ஸும் சொன்னாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் இன்கம், அப்புறம் இன்கம் ஆஃப் தி ட்ரஸ்ட்டு எந்தெந்த வகையில் இன்கம், அதே போல் கார்பஸ் டொனேஷன், இந்த கார்பஸ் டொனேஷனுங்கிறது வந்து பேங்க்கில் போட்டு சேஃபாக கார்பஸ் அமௌண்ட்டாகவே வச்சுருக்கணும், தேவைப்பட்ட செலவு பண்ணணும், ஆனால் மறுபடியும் ரீஃபில் பண்ணிவிடணும், இதை பற்றி டீட்டெயில்ஸும் சொன்னாங்க. இது எந்த காரணத்தை கொண்டும் அதை வந்து செலவில் போயிடக்கூடாது, இந்த அமௌண்ட் கார்பஸ்னு கொடுக்கப்பட்டால் அந்த கார்பஸ் டொனேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். டு அதர் ட்ரஸ்ட், அதர் ட்ரஸ்ட்டுக்கு நம்ம டொனேட் பண்ணுறது, இதுக்கு வந்து ட்ரஸ்ட் டீடு பர்மிட் பண்ணணும். இந்த ட்ரஸ்ட் டீடு பற்றி சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அந்த ட்ரஸ்ட் டீடை நாம் முழுக்க முழுக்க நல்லா படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் அதுதான் ஒரு இப்போ இதுக்கு ஒரு வீட்டுக்கு எப்படி தாய்ப்பத்திரம் சொல்கிறோமோ அது போல் ட்ரஸ்ட் டீடு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு. அனானிமஸ் டொனேஷன், அது என்ன என்ன அதை பற்றிய டீட்டெயில்ஸு, அதே போல் கேஷ் டொனேஷன்,
கேஷ் டொனேஷனுங்கிறது அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரையும் தான் வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது, அதுக்கு பெனால்ட்டி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேரை நோட் பண்ணிட்டாங்க, அது அந்த ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸுக்கு இதெல்லாம் எலிஜிபிள் இல்லை. அதாவது உதாரணமாக ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்துதுன்னு சொன்னால் அவங்களுடைய இந்த ஸ்பெசிஃபைடு பர்சன், அதாவது ஃபேமிலி அவங்கள சேர்ந்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக நடத்துகிறதோ, அல்லது ஒரு மருத்துவமனை நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ, இது போன்ற விஷயம்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். அப்படி இருந்தால் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் எக்ஸம்ஷன், எக்ஸம்ஷன் வந்து திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொசீஜர்ஸ் டு கம்ப்ளை அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ரூல்ஸ் கிளியராக சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் புக்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதே போல் ப்ராப்பர் பில்ஸு வவுச்சர்ஸு இது எல்லாமே கிளியராக இருக்கணும். டோனர்ஸோட டீட்டெயில்ஸ் கூட தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது போல் பல கண்டிஷன்ஸ் இருக்குது, அதையெல்லாம் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறணும். போல் FCRA இது ஃபாரின்லேருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் இந்த FCRA கண்டிப்பாக இருக்கணும். இது போல பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இந்த ட்ரஸ்ட் சொசைட்டி போன்ற அமைப்புகளை நடத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த சட்டத்திட்டங்களை தெரிஞ்சிருக்கணும் அவசியம். நம்ம ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் ட்ரஸ்டீஸும் கூட இதை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்.